ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி இன்றைக்கி நம்ம அமிர்தரி சோலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரஃபாக ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளை மசாலா ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆமச்சூர் பவுடர் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அதே மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதுளை தூள் இருக்கும் இல்லையா அந்த அனார்தனா பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ நம்ம அரைச்சி எடுத்து வைக்கும்போது வெங்காயத்தை தனியாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தக்காளியும் தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே நான் வந்து ஒரு கப் சன்னா எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப் அப்படிலாம் குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இப்போ டைரெக்டாகவே நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குக் பண்ணி எடுத்து வச்சா ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் வெங் ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஆனியன் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டோம் அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா குக் ஆகி வரும்போது நம்ம தக்காளியும் பியூரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது அது அதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த சோலை மசாலா தனியா பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா குக் பண்ணுங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி மேடம் ஒரு ஹாஃப் கப் இருந்தால் கூட ஓகே அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு டீ தூள் இருக்கும் இல்லையா அந்த டீ பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கொதிக்கட்டும் அது கொதித்து வர வரைக்கும் நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சன்னாவை ஆட் பண்ணிடுறோம் குக்கரில் அது கூடவே நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ண டீயையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த குக்கர் ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் குக் பண்ணலை முன்னாடியே அப்படின்னா எட்டு விசில் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தியை வந்து காஞ்ச அந்த வெந்தயக்கீரையை அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த இஞ்சியையும் பச்சை மிளகாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதே மாதிரி இப்போ அதை குக்கர் ரெடியானதுக்கப்புறமா நம்ம அந்த சோளை மசாலாவோட இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணால் யமி அண்ட் டேஸ்டியான சோளை மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஜீரா ரைஸ் கூட சேர்த்து பண்ணலாம் இந்த பட்டுரை கூட பண்ணும்போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த பட்டுரை அண்ட் ஜீரா ரைஸ் கொஞ்சம் நான் வந்து பன்னீர் மசாலாவும் ப பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து உங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள் விஷ்வ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தேங்க்யூ please do subscribe to Cooking It Simply. Thank you, bye.